ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. திருமால் மீனாக அவதாரம் எடுத்து சிவனை வழிபட்ட கோயில் விளக்கும் எளிய கதை. சோமகாசுரன் வேதங்களை திருடிச் சென்று கடலுக்கடியில் ஒளிந்து கொண்டபோது திருமால் பெரிய சுறா மீனாக உருவம் தாங்கி கடலுக்கடியில் சென்று அவனை சம்ஹாரம் செய்து வேதங்களை மீட்டு பிரம்மனிடம் தந்தார். பிறகு மீன் உருவத்துடன் கடலுக்கடியில் சென்ற மகிழ்ச்சியில் கடலை கலக்கி விளையாடினார். இந்த செயலால் உலகம் துன்பமடைந்தது. அப்பொழுது சிவபெருமான் பெரிய கொக்கு வடிவம் எடுத்து திருமாலுக்கு தன் தவறை உணர்த்தினார். திருமால் மத்ஸ்ய மீன் உருவத்துடன் பலகாலம் சிவபூஜை செய்ததாக வரலாறு கூறுகிறது. காஞ்சிபுரம் ஏகாம்பரேஸ்வரர் கோயிலில் முன் உள்ள 16 கால் மண்டபத்தில் உள்ள தூணில் பெரிய கொக்கு வடிவில் சிவபெருமானும் அவருடைய அலகில் சிக்கிக்கொண்ட மீன் உருவத்தில் வழிபடும் பெருமாளையும் காண்கின்றோம். திருமால் மீனாக அவதாரம் எடுத்து சிவனை வழிபட்டதால் இக்கோயில் இறைவன் மச்சேஸ்வரர் எனப்படுகிறார். கும்பகோணம் அருகில் உள்ள தேவராயன்பேட்டை என்ற ஸ்தலம் ஒன்னாளில் செலூர் செல் மீன் என்று அழைக்கப்பட்டது. அங்குள்ள சிவபெருமானையும் மீன் வடிவில் திருமால் வணங்கியதால் இறைவன் மச்சேஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறார். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம், சர்வம் கிருஷ்ணமயம். நன்றி.